இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 3rd கிளாஸ் தான் பார்க்க போறோம். இதுவரை ப்ரீவியஸ் கிளாஸ் வந்து ரெண்டு போட்டிருக்கேன். அதை வந்து பார்க்காதவங்க அந்த ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துருங்க. வரிசையாக நீங்கள் கிளாஸை பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு நல்ல கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பெடல் கண்ட்ரோல். இந்த பெடல் வந்து எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இன்னைக்கு கிளாஸுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா, ஏதாவது ஒரு கோடு போட்ட பேப்பர் எடுத்துக்கோங்க. கோடு போட்ட பேப்பர் வந்து இல்லாதவங்க நார்மல் பேப்பர் எடுத்துக்கோங்க. நார்மல் பேப்பரில் நீங்கள் வந்து ஸ்கேல் வச்சு கோடு போட்டு வச்சுக்கோங்க. மிஷின் ஊசியில் நம்ம நூல் எதுவுமே வந்து கோர்க்கவே வேணாம். கோர்க்காமல் ப்ளைனாக வந்து எடுத்துக்கோங்க. மிஷின் எப்படி நம்ம வாங்கினப்போ இருந்துச்சோ அந்த மாதிரியே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மிஷின் வந்து பெடல் கண்ட்ரோல் தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து கீழே மாட்டியிருப்போம்ல பாபின் கேஸும் பாபினும், அதான் இந்த ஒயிட் கலரில் நூல் சுற்றி வச்சுருக்கிறது பேர் வந்து பாபின். அதை வந்து ஒயிட் கலர் நூல் சுற்றி இருக்கதை உள்ளே மாட்டியிருக்கோம் பாருங்கள், அந்த வெளியே இருக்கிறது பேர் பாபின் கேஸ். நான் எடுக்கிற கிளாஸ் வந்து உங்களுக்கு புரியுதா, இல்லை உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு புரியுது என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் என்னால் அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் வந்து போட முடியும். இப்போ க்ரீன் கலரில் இருக்க பட்டன் தான் ஆன் பட்டன். இப்போ நம்ம வந்து மிஷினை வந்து ஆன் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், எம்ப்ராய்ட் போடும்போது நம்ம அந்த ஜிக்ஸாக் லிவர் இருக்கும் பாருங்கள், அதை வந்து ரைட் லெக்கில் தான் நம்ம வந்து மூவ் பண்ணணும். ரைட் லெக்கில் மூவ் பண்ணிகிட்டே இருக்கும்போது பெடலையும் வந்து நம்ம அமுக்கணும், ப்ரெஷர் கொடுக்கணும். இப்படி தான் வந்துட்டு எம்ப்ராய்ட் வந்து போடும்போது போடணும். ஆனால் இன்னைக்கு கிளாஸில் நம்ம பெடல் மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ணுறோம். பெடல் மட்டும் நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ரன்னிங் ஸ்டிச் மட்டும்தான் விழுவும். நம்ம பெடலோடு சேர்த்து அந்த ஜிக்ஸாக் லிவரையும் வந்து ரைட் லெக்கில் நம்ம மூவ் பண்ணும்போது தான் நமக்கு வந்து எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ் வந்து விழுவும். இன்றைக்கி நம்ம ரன்னிங் ஸ்டிச்சை மட்டும் எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ கிளிப்பை வந்து கிளியராக வந்து பாருங்கள். நான் எப்படி வந்து ஃபாஸ்ட்டாக ப்ரெஷர் பண்ணும்போது எப்படி வந்து மிஷின் ரன் ஆகுதுன்றது. இப்போ இதில் பாருங்கள், நம்ம வந்து பெடல் மட்டும் வந்து கண்ட்ரோல் பண்ணும்போது ஜிக்ஸாக்கில் எந்த மாற்றமுமே இருக்காது, அசையவே அசையாது. அதோட வித்து பாயிண்டர் பார்த்தீங்கன்னா தெரியும், அசையவே அசையாது. ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த ரெட் கலரில் ரவுண்ட் பண்ணி காட்டினது தான் ஜிக்ஸாக் வித் பாயிண்டர். அதாவது நம்ம எம்ப்ராய்டு வந்து எந்த அகலத்தில் போடணும் அப்படின்றத வந்து ஃபிக்ஸ் பண்ணுற பாயிண்டர். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, கோடு போட்டு பேப்பர் எடுக்க சொன்னேன். அதில் வந்து கை மட்டும் நம்ம பக்கத்தில் நீடில் பக்கத்தில் படாதபடி கேப் விட்டு கையை வச்சுக்கோங்க. இப்போ நான் கோடில் அந்த போட்டிருக்க கோடிலே வந்து ரன்னிங் ஸ்டிச் வந்து மெதுவாக போடுறேன். டே வந்து மெதுவாக போட்டு ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பேப்பர் வந்து உங்களுக்கு கிழியாமல் வரணும். அப்படி வர்ற அளவுக்கு நல்லா வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கையை வந்து நான் எப்படி வச்சுருக்கேன்னு பாருங்கள். ரைட் ஹேண்டை லைட்டாக வந்து தூக்குன மாதிரி வச்சுக்கணும். லெஃப்ட் ஹேண்டை அந்த பேப்பர் மேலே நான் அப்படியே நார்மலாக வச்சுருக்கேன். நமக்கு பேப்பரை வந்து மூவ் பண்ணுற மாதிரி நம்ம கை மூமெண்ட் வந்து இருக்கணும். இப்போ ஒரு லைன் முடித்ததும் இதை வந்துட்டு இங்கிட்ட நான் திருப்பி ஒரு ரன்னிங் ஸ்டிச் வந்து போடணும் இந்த சைடு. அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, பேப்பரெல்லாம் திருப்பவே வேணாம், நீங்கள் அப்படியே வந்து ரன்னிங் ஸ்டிச் வந்து போடுங்க. இப்போ பேப்பரை அப்படியே நம்ம பின்னாடியே கொண்டு போகிற மாதிரி இருக்கும். பின்னாடியே நம்ம நகர்த்தி கொண்டு போனோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டிச்சஸ் வந்துட்டு முன்னாடி அப்படியே வந்துகிட்டே இருக்கும். ஹேண்டு மூமெண்ட் மட்டும் வந்து பாருங்கள். இதில் வந்து நம்ம இந்த மெத்தடில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு ஃப்ரேமை வந்து எப்படி வந்து மூவ் பண்ணணும் அப்படின்றது நல்லா ப்ராக்டிஸ் ஆகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எந்தெந்த டிசைன்லாம் எந்தெந்த டைரெக்ஷனில் கொண்டு போகணும், ரன்னிங் ஸ்டிச் வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து வரும். அதனால தான் இந்த மாதிரி கோடு போட்ட பேப்பரில் வந்து ரன்னிங் ஸ்டிச் மாதிரி போட்டு பார்க்க சொல்கிறேன். நம்ம வந்து பெடல் மட்டும் யூஸ் பண்ணி ஸ்டிச்சு போட்டோம் அப்படின்னா அது பேர் வந்து ரன்னிங் ஸ்டிச்சு. இதே நம்ம ஜிக்ஸாக்கு
அந்த லிவர் லாக்கை வந்து யூஸ் பண்ணி போட்டோம் அப்படின்னா அது வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச்சு சாட்டன் ஸ்டிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள் பின்னாடி திருப்பி பார்த்தீங்கன்னா நமக்கு கோடு வந்து நேராக வந்திருக்கா அப்படின்றத நமக்கு நல்லா பார்த்தாலே தெரியும். இந்த அளவுக்கு நேராக வர்ற அளவுக்கு நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். கண்டிப்பாக இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மிஷின் ஹேண்டில் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ரன்னிங் ஸ்டிச்சை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அடுத்த இதுக்கு வந்து போங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து ரன்னிங் லைன் வந்து முடிச்சிட்டோம். செகண்ட் வந்து ஜிக்ஸாக் லைன். இதையே ஜிக்ஸாக் அப்படின்னு சொல்கிறோம்னா வளைவு வளைவாக வருது பாருங்கள், வளைவு வளைவாக வர்றது பேர் தான் ஜிக்ஸாக் அப்படின்றது. இப்போ ஜிக்ஸாக் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். பாருங்கள் அப்படியே பேப்பரை வந்து மெதுவாக மூவ் பண்ணிக்கிட்டே அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம மூவ் பண்ணணும். ரன்னிங் ஸ்டிச்சில் நம்ம எப்படி மூவ் பண்ணோம் அப்படின்னா ஃப்ரண்ட்வர்ட் டு பேக்வேர்ட், அதாவது முன்னாடி பின்னாடி அந்த மாதிரி பேப்பரை வந்து நம்ம மூவ் பண்ணி கொண்டு போவோம். ஆனால் இதே வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் டு லெஃப்ட்டு, லெஃப்ட் டு ரைட் அந்த மாதிரி வரும். அதாவது வலது பக்கம் இடது பக்கம் நம்ம இந்த மாதிரி பேப்பரை வந்து ரொட்டேட் பண்ணுற மாதிரி வரும். பேப்பரை நல்லா மூவ் பண்ணி மூவ் பண்ணி இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பழகிக்கோங்க. பாருங்கள் ஜிக்ஸாக்னா எப்படி போடணும் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி நம்ம பேப்பரில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது பெடல் வந்துட்டு நம்ம எந்த அளவுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக போடணும், எந்த அளவுக்கு வந்து மெதுவாக போடணும் அப்படின்றத நமக்கு வந்து கண்ட்ரோல் ஆகும். அதனால தான் இந்த மாதிரி பேப்பரில் வந்து இந்த மாதிரி போட்டு பார்க்க சொல்கிறேன். இப்போது ஜிக்ஸாக் லைன் வந்து ஃபுல்லாக முடிச்சிட்டோம். ஃபுல்லாக இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் ஷேப்ஸ் வந்து போகலாம். ஷேப்ஸ்லேயே வந்து நான் ரவுண்டு ஃபஸ்ட்டு வந்து எடுத்திருக்கேன். ரவுண்டில் போட்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இப்போ ஏதாவது ஒரு சைடு வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த சைடு வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ரவுண்ட் ஷேப்லேயுமே கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் ரெண்டு டைரக்ஷன்லேயுமே வந்து போட்டு பார்க்கணும். இப்போ பாருங்கள் நம்ம எந்த சைடு வந்து ஸ்டார்ட் பண்ணோமோ அந்த சைடே வந்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம இந்த சைடு ஸ்டார்ட் பண்ணி இப்படியே கொண்டு வந்து இங்கிட்டு முடித்தோம். அதே மாதிரி இப்போ இந்த சைடு வந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படியே வந்து முடிக்கணும். இதான் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் ரெண்டு டைரக்ஷன்லேயுமே நல்லா வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதிலே வந்து நிறைய ஷேப்ஸ் இருக்குல்ல, அதுவுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் ஒன்றே ஒன்று உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறக்காண்டி ஒன்றே ஒன்று வந்து செஞ்சு காட்டியிருக்கேன். இதில் என்னென்ன ஷேப்ஸ் இருக்கோ, ட்ரையாங்கிள், ஸ்கொயர் ஷேப்பு, எல்லா ஷேப்புமே வந்து ட்ரை பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம லீஃப் வந்து ட்ரை பண்ணுவோம். லீஃபும் நிறையா வந்து ஷேப்ஸ் வந்து இருக்குது. லீஃப்ஸ்லேயே நிறைய டைப்ஸும் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஷார்ப்பான சைடுன்னு வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதை அப்படியே வந்து கீழே வந்து கொண்டு வந்துடுங்க. இல்லை அந்த பேப்பர் மூவ் பண்ணுறத நம்ம கரெக்டாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். பேப்பர் மூவ் பண்ணாமல் ஒரே இடத்துல நம்ம வந்து தச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த பேப்பர் வந்து கிழிஞ்சிரும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளவர் ஷேப். இப்போ ஃப்ளவர் வந்து ஃப்ரீ ஹேண்டாக வரைஞ்சிக்கிறேன். இப்போ நான் சொல்லி கொடுக்குற கிளாஸை நீங்கள் ஃபுல்லாக முடித்தா மட்டும்தான் நீங்கள் வந்து த்ரெட்டு வச்சு ஒர்க் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக வரும். அதுக்காக தான் இந்த மாதிரியான மெத்தட்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்குறேன். இப்போ நம்ம ஃப்ளவர் வந்து வரைஞ்சிட்டோம். வரைஞ்சது வாங்க, இதை வந்து இப்போ நம்ம ரன்னிங் லைன் இதில் வந்து போட்டுடலாம். ஃபஸ்ட்டு வந்து ரவுண்டில் வந்து போடுங்க, ரவுண்ட் ஷேப்பில்.
இப்போதான் மிஷின் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா மெதுவாகவே வந்து மிஷினை வந்து ஃபஸ்ட்டு ரன் பண்ணுங்கள். நம்ம எந்தளவு வந்து மெதுவாக ரன் பண்ண கற்றுக்குறோமோ அந்தளவுக்கு வந்து நமக்கு ஸ்டிச்சஸ் வந்து அழகாக விழுகும். அடுத்து போக போக நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பெட்டல்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி தான் டைரக்ஷனில் கொண்டு போகணும். அப்படியே கொண்டு போய் நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அந்த இடத்துக்கே வந்துடணும். இந்த ரன்னிங் ஸ்டிச்செல்லாம் நம்ம எதுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ ஏதாவது ஒரு ஃப்ளவர் டிசைன் அதெல்லாம் போடுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து அவுட்லைன் கண்டிப்பாக கொடுக்கணும். அவுட்லைன் கொடுக்குறப்ப இன்னும் அழகாக இருக்கும். அந்த அவுட்லைனுக்கு தான் இந்த மாதிரி ரன்னிங் ஸ்டிச்செல்லாம் கொடுப்போம். அது மாதிரி நான் ஒவ்வொரு பெட்டல்ஸும் பண்ணும்போது லைட்டாக வந்து திருப்பிக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் இந்த பெட்டல்ஸுக்கு வந்து ரன்னிங் லைன் கொடுக்க போகிறேன் அப்படின்னா அது என் சைடு வந்து டைரக்ஷன் என்னை பார்த்து இருக்க மாதிரி வந்து டைரக்ஷனில் திருப்பிக்கிட்டேன் பேப்பரை. அதே மாதிரி இந்த மிஷின்லேயே வந்து நம்ம நார்மல் ஸ்டிச்சு அதுவும் வந்து போடுற மாதிரி இருக்கனால ப்ளவுஸ் சுடிதார் அதெல்லாம் வந்து தைக்கலாம். ஆனால் வந்து தைக்கிறது வந்து அட்வைசபிள் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து எம்ப்ராய்டுக்குன்னு வாங்கினனால இதோட மெயின் பர்பஸே எம்ப்ராய்ட் போடுறது தான். நீங்கள் மற்ற ஸ்டிச்செல்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது அந்தளவுக்கு வந்து அழகாக வராது, ப்ளவுஸு ஃபினிஷிங் வராது, ரன்னிங் ஸ்டிச் வந்து அழகாக வராது. அடுத்து பேப்பரில் போட்டு பார்க்குறனால இன்னும் ஒரு நமக்கு பெனிஃபிட் என்ன அப்படின்னா, இந்த நீடில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் டைப்பாக இருக்கும். நம்ம வந்து நார்மல் மிஷினில் இருக்க மாதிரி வந்து ப்ரெஷர் ஃபுட் இருக்காது, நீடில் பக்கத்துலேயே தான் நம்ம கை வந்து போகிற மாதிரி இருக்கும். அதையும் வந்து கவனமாக வந்து பார்த்துக்கோங்க. மிஷின் வந்து ரொம்ப வேகமாக நீங்கள் ஸ்டார்டிங்கில் ரன் பண்ணக்கூடாது. கையை வந்து கவனமாக நீடில் பக்கத்தில் வைக்காமல் கொஞ்சம் லைட்டாக தள்ளி வச்சே வந்து ஒர்க் பண்ணுறதையும் இதில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த கிளாஸ் வந்து இதோட அவ்வளோதான். இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா, எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்டில் வந்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து பார்க்கலாம். அதுவரை இந்த கிளாஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் மிஷின் இருக்கவங்க. வீடியோவை லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டு ஒரு நியூ கிளாஸில் வந்து பார்க்கலாம்.